மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட சின்ன வயசு தோழி பண்ண அழப்பறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் ஆளையோ காணமே, இன்னும் ஆளையோ காணமே, அது சரி இவன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சரியான டைமுக்கு வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஆஃபீஸில் எல்லாரும் பரபரப்பாக ஆனாங்க. புதுசாக யாரோ கேரளத்து மலையாள பொண்ணு சேர போகிறதா பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்காதே, புதுசாக யாராவது வேலைக்கு சேர்ந்தாலும் பாஸ் முதல் நாளே அறிவிச்சிருவாரே, அப்படி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் கேபினை திறந்துக்கிட்டு இந்த அவதாரம் அபிநயம் பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு. அப்படியே மலையாள பொண்ணு மாதிரி இருந்துச்சு. கேரளத்து பொண்ணு மாதிரி ஒரு பக்கமாக எல்லாம் முடியும் சேர்த்து கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தன கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக ரோஸ் பவுடர் அப்பிக்கிட்டு செவுத்தில் வெள்ளையடிச்ச மாதிரி ஆள் அடையாளமே தெரியாமல் வந்துச்சு. கடல் நக்கர போனோரே, காணாக்கண்ணிட போனோரே, போய் வரும்போல் எந்த கொண்டு வரும் அப்படின்னு மலையாள பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தமிழ் தெரியாதான், என்ன பறையணும், ஞான் வள்ளிய பெண்குட்டியானு அம்பலத்துக்கு போய் விடத்துக்கு கேரளத்து பைங்கிளின்னு அள்ளி விட்டுச்சு, அதாவது கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்திருக்கான், இது கேரளாவை சேர்ந்து கிளியாம், ரொம்ப நல்லா போனும்னு மலையாளத்துல சொல்லுச்சு. என்னதான் விஷயம்னு சொல்லு, ஏன் இப்படி மலையாளம் கேரளான்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுவா சுத்திலும் யாராச்சும் நிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு உஷாரா பார்த்துட்டு சொல்லுச்சு, தமிழ் படத்துல பெரிய ஹீரோயின் ஆகணும்னா ஒன்று ஹிந்தி பொண்ணாக இருக்கணும், இல்லைன்னா மலையாள பொண்ணாக இருக்கணும். எப்படி இருக்கு நம்ம மலையாள வேஷம், அதுலேயும் நான் கேரளாவோட ராஜ குடும்பத்து பொண்ணு அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. இதுக்குன்னே நிறைய செலவு செஞ்சு மலையாளம் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன இப்படி தூண்டி விட்டு என்னோட திறமையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி செஞ்சதை பற்றி விழிக்கிறேன் அப்படின்னு மனசிலாயோ அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி யாராக இருக்கும்னு யோசிச்சேன். தெரியலையா, நீயே சொல்லு அப்படின்னு சொன்னேன். கண்ணதாசன் பாட்டு தான் அப்படின்னு வாலி ரேஞ்சுக்கு சொல்லிச்சு. அப்படியா, என்ன பாட்டு அப்படின்னு கேட்டேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை கேட்டு தான் என்னை பற்றி அறிஞ்சிக்கிட்டு பொது வாழ்க்கை சினிமா அப்படின்னு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ, நல்ல வேலையா இந்த விஷயம் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் தெரியாமல் போச்சு. எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் எழுதின பாட்டு, அதை கேட்டு இப்படி கிளம்பிடுச்சு. நல்ல பாட்டு கூட இது மாதிரி சோதனை வரும் போல. மலையாளம் கற்றுக்கிற கிளாஸில் முடிஞ்ச வரைக்கும் மலையாளத்தில் பேச சொன்னாங்க. முக்கியமாக மலையாளம் தெரியாதவங்க கிட்ட தான் மலையாளத்தில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு. தஞ்சாவூருக்கே பொம்மையா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, பழனிக்கே பஞ்சாமிரதமா, இதுவே கல்லில் நார் உரிக்கிற ஆள், இதை போய் ஏமாத முடியுமா, எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற இவளுக்கு ரெண்டு பேர் டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், நான் இப்போ எகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சு. டஃப் கொடுத்த அந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்குறீங்களா, மகேஷும் விஜயும் தான், அவங்க ரெண்டு பேரும் தான். என்ன நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறீங்க, மகேஷ் அப்படின்றதும் மகேஷ்வரி தான், விஜய் அப்படிங்கிறதும் விஜயலட்சுமி தான். நாங்கள் எல்லாரும் ஷார்ட்டா மகேஷ் அப்படின்னும் விஜய் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க எப்படி இவளுக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா. அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு கை நிறைய சம்பளத்தோட பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. இவளுக்கு வராத படிப்பை வா வானா எப்படி வரும், இவளுக்கு பிடிச்சது மீடியா லைன் தான், அதுவும் தவிர சேட்டை பண்ணுறது இதுக்கு கைக்கு வந்த கலை. பண்ணுறது சேட்டை குறும்பு அப்படின்னு தெரியாமலே அதை செஞ்சுட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கும். இது தெரியாமல் அவங்க வீட்டில் தொட்டதுக்கெல்லாம் மகேஷை பாரு, விஜய பாரு, அவங்கள பார்த்து கத்துக்கோ அப்படின்னு இவளை சொல்லுவாங்க. இப்படி டஃப் கொடுத்தாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு உடனே பெரிய கம்பெனியில் வேலை, நிறைய சம்பளம், ஐடி வேலை அப்படின்னு ஜோராக வளர்ந்தாங்க. இவளுக்கோ பெரிய தலைவலி, அப்போ பார்த்து வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கேட்கணுமா, வீட்டில் இவளை போட்டு பாடா படுத்துட்டாங்க. அப்புறமா சீன் மாறி போச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு நீக்ரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு செல்லாமல் அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் தான் வீட்டில் இவளுக்கு மரியாதை கூடி போச்சு. இவளும் அப்பப்போ அந்த ரெண்டு பேரையும் பார்த்து கற்றுக்க சொன்னீங்களே கற்றுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு வயிற்றுல புளியை கரைச்சி விட்டுருவா. ஆஃபீஸ் வேலையா சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போய் வந்துச்சு, வந்து ஒரு விஷயத்த வீட்டில் செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. வெளிநாட்டில் ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட தேங்க்ஸ் சொல்றாங்க, நான் வீட்டில் ட்ரை பண்ண போறேன், மாற்றம் சமுதாயத்துக்கு வேணும், வீட்டில இருந்து தொடங்கினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் நல்ல விஷயம்தான், ஆனால் நம்ம ஊருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வீட்டில் ட்ரை பண்ணி எதாவது எக்குதப்பா ஆயிட போகுது அப்படின்னு சொன்னேன். அந்த மைக் முழுங்கியும் பதிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் அறிவாளியா இருக்க விடமாட்டேங்கிற, இந்த உலகம் வேற, தத்துவம் பேசுது, நல்லது பண்றதெல்லாம் இது கேரக்டர் இல்லையே, என்னதான் ஆச்சு அப்படின்னு அடுத்த வாரம் வர வீடியோல இதோட தொடர்ச்சியை பார்க்கலாமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.